யவனம் கலிங்கம் தமிழ் சிங்களம் பழையாண்டு முழபுவனமெல்லாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர்ந்தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பிற்கு நியமனம். நம் எல்லோ நினைவுக்கும் வருவது செட்டி நாட்டு உணவு வகைகள். தித்திக்கும் தேன் சுவையோடு தெவிட்டாத அமிர்தமாக சமைத்து தருபவர்கள்தான் ஏசியன் குரூப் செட்டி நாட்டு சமையல் கலை வல்லுநர் அமெரிக்கா சி நடேசன் ஏ டு இசட் கேட்டரிங் சர்வீஸ் அம்பாள்புரம் நெடுங்குடி புதுக்கோட்டை மாவட்டம். இவர்கள் திருமணம் மட்டுமல்ல கிரகப்பிரவேசம் சஷ்டியத்த பூர்த்தி மற்றும் சகல வைபவங்களுக்கும் சைவம் அசைவம் இரண்டையும் இன்முகத்தோடு சமைத்து தருபவர்கள்தான் ஏசியன் குரூப்ஸ். ஆன்ற தமிழர் அரங்குணத்திலே மிதந்து தோன்று திசையெல்லாம் தொழில் புரிந்த காலம் முதல் ஈன்ற மனை அரசு இல்லத்தாள் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகத்தே தமிழ் வளர்த்து வண்ணக்கலை வளர்த்து வரலாறு பல சமைத்து எண்ணற்ற கோயில்களை கண்ணில் இருத்தி பண்டைத்தமிழ் மரபை பண்போடு காத்து அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்த ஏற்றுமிகு பெருமை நம் நகரத்தார் பெருமக்களுக்கல்லவோ? நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் நேர்காணல் காணவுள்ள நகரத்தார் ஆளுமை காரைக்குடி எம்எஸ்எம்எம் குடும்பத்தைச் சேர்ந்த உயர்திரு சோ மெய்யப்பன் அவர்கள். பக்திக்குத்தானா பணத்தை செலவழித்தோம், பகுத்தறிவு கோயில்களாம் பள்ளிகளும் நாம் சமைத்தோம் என்ற கவிப்பேரரசு கண்ணதாசனின் கூற்றுக்கிணங்க, நூற்றாண்டை கடந்த மேன்மைமிகு பள்ளியாம் காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலா எஸ்எம்எஸ்வி பள்ளியின் தாளாளர், கார்கோ கிளியரிங் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தின் அதிபர், கல்வி பணி சமுதாய பணி ஆன்மீக பணியில் மிகுந்த நாட்டம் கொண்ட திரு சி மெய்யப்பன் அவர்களின் எம்எஸ்எம்எம் ஃபேமிலி. காரைக்குடி ரஸ்தா அருகே பள்ளி அமைப்பதற்காக 25 ஏக்கர் நிலம் தந்து 1930ஆம் ஆண்டில் சம்பை ஊற்று பகுதிகளில் நீர் ஆதாரத்தை இனம் கண்டு சிறந்த பொறியாளர்களை கொண்டு நகரில் குடிநீர் தொட்டிகள் பல அமைத்து குழாய்கள் பல பதித்து இன்றளவும் காரைக்குடி பகுதியில் நீர்வளம் செழிப்பாக இருக்க அடித்தளம் அமைத்த குடும்பம் அந்த பெருமை நம் காரைக்குடி எம்எஸ்எம்எம் குடும்பத்தையே சாரும். கழனிவாசல் ஈபி, செஞ்சை தாய்சை நலவிடுதி, ஸ்ரீ மீனாட்சி பெண்கள் மேனிலைப்பள்ளி, சிதம்பரம் வேத பாடசாலை, தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி நுழைவு செஞ்சை சாலைக்கு இடம் வழங்கியது என பல எண்ணற்ற கொடைகள் நல்கிய குடும்பம் நம் காரைக்குடி எம்எஸ்எம்எம் குடும்பம். அறவழி சமுதாயமாக நகரத்தார் சமுதாயத்தை உலகிற்கு இனம் காட்டியவர் காரைக்குடி எம்எஸ்எம்எம் குடும்பத்தைச் சார்ந்த திரு சி மெய்யப்பன் அவர்கள். நாடு புகழ் தாளாளர் சொக்கலிங்கம் நலமாக தந்து சென்ற செம்மைப்பணியை ஏடுபுகழ் மெய்யப்பன் தொடர்ந்து இன்று எழிலான பள்ளியாக ஆக்கித்தந்தார். தேடுகின்ற செல்வமான கல்வி தன்னை செழுமையாய் மாணாக்கர் கற்றுத்தேர பீடிநிறை கட்டிடங்கள் இவர் காலத்தே பெருகினிதம் வளர்கின்ற மாட்சி கண்டு வியந்து போற்றி அன்னார் அவர்களை நேர்காணல் செய்வதில் நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமை அடைகிறது. Know your Nagarathar takes up the pride to introduce and interview the icon of educationalist, socialister and a remarkable person from Karaikudi MSMM family, Thiru C. Meyyappan.
காரைக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்தியாசர் அவர்களை கூடிய ஆற்றல் மிகு கரஸ்பாண்டன்ட் தாளாளர் திரு சி மெய்யப்பன் அவர்களை இன்றைக்கு நோயுவர் நகரத்தால் இணையவழி தொலைக்காட்சி மூலமாக நாம் சந்திப்பதிலே மிகுந்த பேரின்பம் அடைகின்றோம். அன்பிக்கினே உள்ளங்களே, அறவழியின் பொருள் ஏற்றிய நமது நகரத்தார் சமுதாயமானது நூற்றாண்டுகளுக்கு முன்பு கோயில் திருப்பணிகளிலே தங்களுடைய அறவழியில் ஏற்றி அந்த பணத்தை செலவு செய்து வந்தார்கள். அதன் பிறகு அறியாமையில் அகற்றக்கூடிய கல்விப் பணியிலே நம்முடைய நகரத்தார்கள் ஈடுபட்டு கல்லூரிகளாகவும் பள்ளிகளாகவும் பல ஊர்களில் அதை ஏற்படுத்தி அந்த எளிய மாணவர்களை பின்தங்கிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த நல்ல பணியை ஒரு அரசாங்கம் போல செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்குடியிலே தோன்றிய பள்ளிதான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலா மேல்நிலை பள்ளி என்று சொல்லக்கூடிய SMSV மேல்நிலை பள்ளி. டாக்டர் அழகப்ப செட்டியாரிலிருந்து AVM ஐயப்ப செட்டியார் வரை, அதன் பிறகு SV முத்துராமன், ராமநாராயணன், இன்றைக்கு ராஜசேகர், இஸ்மாயில் என எண்ணற்ற நல்ல மாணவர்களை உருவாக்கிய ஒரு கலைக்கூடம் SMSV மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியின் தாளராக தன்னுடைய அருமை ஐயா திரு மெய்யப்பன் அவர்களுக்கு பிறகு தன்னுடைய தந்தையார் திரு சுப்பலிங்கம் அவர்களுடைய வழியிலே 1977 நமது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலா மேல்நிலை பள்ளியின் கரஸ்பாண்டாக தாளராக குறிப்பிட்டவர் தான் நமது அருமைமிகு திரு சி மெய்யப்பன் அவர்கள். அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த பள்ளியானது பல வழிகளில் முன்னேற்றம் கண்டு 1988 பவளவிழாவை கண்டது. அதன் பிறகு ஆங்கில வழி பள்ளியை கல்வியை கொண்டு வந்தார்கள். 2013 100 ஆண்டை கடந்து அந்த ஒப்பற்ற பெருவிழாவை எடுத்த பெருமை கூறியவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு காரைக்குடி SMSV பள்ளிக்கூடம் என்று சொன்னால், இன்றைக்கு ஓங்கி உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்று மாணவர்களுக்கு நல்ல கல்வியை தந்து கொண்டிருக்கிறதுக்கு அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய நமது அருமைமிகு திரு சி மெய்யப்பன் அவர்கள் கல்வி பணியில் மட்டுமல்லாமல் தொழிற்பணியில் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தை நடத்தி எண்ணற்றவர்களின் வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்தை உருவாக்கி வருபவர்கள். அதோடு அல்லாமல் ஆன்மீக பணியிலும் சேவை பணியிலும் சிறந்து விளங்கக்கூடிய அன்னார் அவர்களை நமது நோயுவர் நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி மூலமாக இன்றைக்கு நேர்காணலில் கண்டு மகிழ்வதில் நாம் மிகுந்த பெருமை அடைகின்றோம். வணக்கம். இடமும் SM இது நம்ம
சிவன் கோயிலில் இருந்து வேலை சிவன் கோயில் இடம் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலில் இருந்து கட்டின ஸ்கூல் இது 1913 ஆரம்பித்த ஸ்கூலில். அப்போ வந்து இது வந்து கேள்விப்பட்டது. அப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் சரி பண்ணி ஒரு 88 நமக்கு அந்த ஹையர் செகண்டரி வந்தது. அந்த டைமில் பள்ளி வேலும் வந்திருந்தது. அவர் தான் நல்லா பார்த்து இந்த ஸ்கூலு நல்லா ஏற்றிப்பார். நல்ல நிலைமையில அது நான் சொல்லப்படாது, இவங்களே சொல்றாங்க. சிஷியம் கூட இல்லை. ஆமாம். ஸோ அவங்க சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நான் அது வரைக்கும் சொல்லலாம். இப்போ நான் தான் தாழராக இன்னும் இருக்கேன். ஆமாம் இருக்கீங்க. 1987 நீங்கள் பவள விழாவும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் பண்ணியிருக்கோம். பவள விழாவும் பண்ணியிருக்கோம். நூற்றாண்டு விழாவும் நூற்றாண்டு விழா ரொம்ப கிராண்டாக 2017. அதுக்கப்புறம்
ஒரு விழா ஒன்று நடத்திருந்தேன். இடையில பவள விழா தான் அதுதான் நடத்தணும். அதான் இது ரெண்டு தான் நடத்துகிறோம். அப்புறம் இப்போ வந்து எல்லா ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸில் இப்போ எல்லாம் இப்போ டொனேஷன்ஸ் வாங்கி நிறைய ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி புதுப்பிச்சு புது புது பில்டிங்கும் நிறைய மாற்றிட்டோம். இப்போ அது ஒரு கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி சொல்லவே முடியாது. அதனால அரசு உதவி பெறும் பள்ளியாக அதை பார்க்க முடியாது. தனியார் பள்ளி அளவுக்கு கட்டமைப்பு வசதியோட என்ன முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ண வேண்டியது அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டீச்சர்ஸ் தான். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்கள் அதை நல்லா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே பின்தங்கிய மாணவர்கள் தான் அதை பயன்படுத்துறாங்க. நமக்கு ரொம்ப பெருமை. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதுலயும் பாஸ் ஆகுறது நல்ல பாஸ் மார்க்ஸ் வருது. இப்போ எல்லாரும் 98% 90% பெரும்பாலும் 100% தொட்டுக்கிட்டாங்க தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுக்காகத்தான் இந்த ஸ்கூல் கட்டினது, அந்த அதுக்காகத்தான் ஸ்கூல் என்ன வளர்த்துக்கு கொண்டாடுறது. இப்போ கவர்மெண்ட்னு நினைக்கிறது அதுதான். அந்த கவர்மெண்ட் படி நம்ம நல்லா நடத்திக்கலாம். எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்னால் சொல்ல முடிஞ்சது. மகாகவி பாரதியின் 100 ஆண்டு நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நம் காரைக்குடி பகுதி 1918-19 பாரதியார் இந்து மதாபிமானம் சங்கம் வருகை தந்து சிறப்பு செய்ததாக நாம் அறிகிறோம். அவர்தான் சொல்வார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த வந்தோம். அதாவது பெண்கல்வியை அவசியம் என வலியுறுத்தியவர் பாரதியார். அந்த இந்து மதாபிமானம் சங்கத்திற்கு எதிரிலே நீங்கள் உங்களுடைய சொந்த இடத்திலே இப்போது SMS பள்ளி வந்து கூட்டு முயற்சி, நகரத்தால் முயற்சி, சிவன் கோயில் இடம், அங்கே வந்து நமது SMSV பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய முன்னோர்களின் முயற்சியிலே பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்திலே நீங்கள் ஒரு பள்ளியை ஆரம்பித்தது 1916 எங்கள் MSMF சொக்கலிங்கன்னு இருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அது மதாபிமான சங்கம், இந்து மதாபிமான சங்கம் அதுக்கு முன்னாடி எங்கேயோ அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்துல அவங்க ஒரு ஸ்கூல் பெண்களுக்குன்னு ஆரம்பித்தாங்க. சின்ன ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூலாக இல்லை. பெண்கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் நம்ம பெண்களுக்குன்னு ஆரம்பித்தது நம்முடைய சமுதாயம். இந்த இது வந்து முத இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ். இது பெரிய சாதனை. இது எப்படி எப்படி கண்டுபிடிச்சோம்னா இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லின்னு அந்த காலத்திலே வரும். சரி, அந்த இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி இப்போ வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது விட்டு ஒரு கிளிப்பிங் ஒன்று இருக்குதுல்ல எங்கேயோ அந்த இதில் வந்து இந்த மாதிரி காரைக்குடியில் ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குன்னு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை இருந்திருக்கும். பட் அவங்களுக்கு தெரிஞ்சது இது இந்த மாதிரி நம்ம தான் இருக்கிறாங்க. எனக்கு அதை பெருமைப்படுறேன் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். இது இந்த ஸ்கூல் வந்து அவங்க MSMM சொக்கலிங்கன்னு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கூல் இல்லை, அவங்க ஆரம்பித்தது ஒரு சின்ன ஸ்கூல். ஆனால் அவங்கனால அது ஒரு ட்ரஸ்ட் ஆனிச்சு, MSMM சொக்கலிங்கன்னு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த ட்ரஸ்ட் வந்து வெறும் ஸ்கூலுக்கு தான், ஸ்கூலுக்காக சொல்லி ஸ்கூலுக்காக இடம் வாங்கி எங்கள் ஐயா தெரிஞ்ச MSMM ஐயப்ப செட்டியார் அவர் என்ன பண்ணார்னா, சரி இதை இன்னுமே இப்படி வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை, இதை விரும்பி வைக்கணும், பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்டிடத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். சரி, அதே இது இப்போ அந்த இடமும் சிவன் கோயிலேருந்து வாங்கணும். அப்போ அவங்க சிவன் கோயிலில் மீட்டிங் போட்டு விற்றாங்க இந்த இடத்துல. கிரைய பத்திரமே கூட இருக்குது, நம்ம வாங்கணும். வாங்கி அந்த ஸ்கூல் வந்து 2.5 ஏக்கர் அந்த ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்குள்ள கட்டடம் கட்டடம் எல்லாமே அவங்களே ஐயா ஆரம்பித்தாங்க. அதில் ஆரம்பித்து ஸ்கூல் ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஹை ஸ்கூலாக ஆரம்பித்தது அங்கே. இந்த ஹை ஸ்கூலுக்கு பெண்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தடுமாறு. அந்த காலத்தில் பெண்கள் வந்தாங்கன்னா ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இவங்களை போய் கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படின்னா இங்கே இருக்க அந்த பெண்கள் அம்மாக்க ஆயாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டி விடுவாங்க. ஒரு செக்ஷன் ஒரு செக்ஷன் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்க 3-2 கூட்டிக்கின்னு வருவாங்க. சரி, ஆக மொத்தத்தில் என்ன ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும் அப்போ. ஆனால் இதை பிடிச்சி கொண்டு வரணும், எல்லாரையும் பிடிச்சி வளர்த்து படிக்க வச்சு சில பேர் நல்லா படிச்சிருக்காங்க. பட் நம்ம சமுதாயம் என்ன பண்ணியிருக்குன்னா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணும்போது மறந்துடுறாங்க அந்த காலத்தில். பட் இருந்தாலும் படிப்பு இருந்துச்சு, அதனால புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அறிவு கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு. அந்த அறிவு வளர ஆரம்பிக்கும் போது தாய் தான் முக்கியம் படிப்புக்கு காரணமே, அப்பா இல்லை. ஏன்னா அப்பா ஏதாவது படிக்கிறோம்னா தாய் வந்து எல்லாத்தையும் கவனித்து பார்த்துக்கணும் தான், எதுக்கு போகணும்னு சொல்லுவோம்.
இப்போ அந்த படிப்பு கொஞ்சம் வர ஆரம்பிக்க விட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்கே போய் எதில் படித்தா நல்லாயிருக்கும், நியூஸ் பேப்பர் படிக்க தெரியும், ஒரு புஸ்தகங்கள் படிக்க தெரியும், இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோடனே அவங்களுக்கே சுய புத்தி வந்துடும். எல்லாம் புருஷனை கேட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இல்லை புருஷன்ட்ட நைஸ் தான் சுக்காக போட்டு வேலையை வாங்கிடலான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி வந்தாங்க. அது கொஞ்சம் டெவலப் ஆகி அப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு அது. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணாங்க எங்கள் ஃபாதர்னால், பக்கத்து ஸ்கூலில் நாங்கள் ஃப்ரீயாக வந்து ஸ்கூல் புக்குக்கு எல்லாம் கிடையாது, இந்த ஸ்கூலில் எங்கள் ஃபேமிலியே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் புஸ்தகம், ஸ்கூலுக்குள்ள பேனா பென்சிலு பேப்பர்ஸு இங்கு என்ன வேணுமோ எல்லாமே ஃப்ரீயாக, காஸ்டியூம் என்ன உங்கள் போடுற யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே. அந்த காலத்து பெரிய யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அந்த காலத்தில் அவ்வளவும் பண்ணி, ஏன்னா அப்போ தான் வர முடியும் ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி அவங்களை கொண்டாந்து வச்சு இந்த ஆயாக்கள்லாம் இருந்து திருப்பி ஈவினிங் கொண்டு போய் கூட்டி அவங்க வீட்டில் விட்டுட்டு கூட்டியாக இருந்தாச்சு சொல்லி இங்கே வந்து சொல்லிட்டு போகணும். அவங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க வீட்டில் இருக்காங்க ரைட், அப்போ தான் அவங்க போகலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு நல்லா வளர்த்து இப்படி கொண்டாந்தாங்க. அந்த ஸ்கூல் நல்ல பேர் உண்டாயிருச்சு, அதுவும் நல்லா வளர்ந்து 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 வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ரெண்டு ஸ்கூலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரெண்டுமே நம்ம இருக்கிற லெவலுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாணாக்களுக்கு ரொம்ப சரியான பிரமாதமான ஸ்கூல். ரொம்ப அருமையாக இருக்குது. நமக்கு காரைக்குடியில் எனக்கு சிறந்த பள்ளிக்கூடமாக ரெண்டுமே இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருமை. நம்ம முன்னோர்களுக்கு வந்து மிகப்பெரிய அவங்களுடைய கனவு வந்து நனவாகிட்டு. அதுக்கு என்னென்னா இங்கே பாட்டையா ஒரு அளவு இருந்தாங்க, அவங்களும் நல்லா அவங்க நல்ல பணம் சம்பாதிச்சாங்க. இங்கே ஐயா வந்து என்னென்னா அவங்க வந்து இங்கே இருந்து நம்ம நாட்டு காரைக்குடிக்கு என்ன பண்ணணும்னு நினச்சார். அப்போ நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் இல்லை என்னென்னா 1930s நினைக்கிறேன் காரைக்குடியில் தண்ணி பஞ்சம், காரைக்குடி தண்ணி கிடையாது. ஐயா வந்து சேர்மனாக இருந்தாங்க, அப்போ சேர்மனாக இருந்தார் மையப்பிச்சிட்டியார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மன்காரனை கூட்டி வந்தாங்க. அவனை கூட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு நல்ல இடம் பார்த்து தண்ணி வர்ற மாதிரி கொண்டா எல்லா இடத்துலையும் நான் டேங்க் பண்ணி நான் விடுறேன் சொந்த செலவில். அந்த இப்போ அங்கே இதில் இருக்குல்ல இதுக்கு போகிற வழியில் குன்னக்குடி போகிறவங்க இல்லை ஆமாம் குன்னக்குடி அந்த மில்லு இல்லை என்னது கெமிக்கல் ஃபேக்ட்ரி போகுது தண்ணி இங்கெல்லாம் அந்த இடம் பூரா இவங்க போட்ட இது போர். அந்த போர் வந்து என்னாச்சு அவன் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவன் சொல்லிட்டு போனான், செட்டியார் உங்களுக்கு ஆயுசுக்கு நீங்கள் தண்ணியை பற்றி கவலையே பட வேண்டாம், அதுக்கிட்ட எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க அப்படின்னா. அப்போ அது சொன்னார் என்னன்னு உள்ள அருவியை ஓடிட்டு இருக்கு உனக்கு. இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு பூமியாக இருக்கு அடியில் இல்லை இதுவரை நம்ம அறியப்படாத செய்திகளாக இருக்கு. அது வந்து ஒருத்தருக்கு தெரியல இதெல்லாம். நீங்கள் காரைக்குடிக்கு தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வடமையாக கிடைக்குது என்று சொன்னால் அதனால என்ன ஐயா பண்ணாங்க இந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கவங்க கூட இங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் ஏன்னா முந்தி வந்து உங்களுக்கு ஊரணி தான் உங்களுக்கு தண்ணி. நீங்கள் செம்பை விட்டு வந்து வடமையாக கொடுத்துட்டு இருக்குன்னா அன்றைக்கு நம்ம அமைச்சர் செம்பை விட்டுருக்கு. என்னன்னா அந்த டேங்க்லேருந்து பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறதுக்கு குடத்துல வந்து தண்ணி அங்கேருந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. கார்பரேஷன்லேருந்து வந்து இங்கே ஒன்று இருக்கும் அங்கே ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாம் காணும். பட் ஏன்னா இப்போ தண்ணி வந்துருச்சு எல்லாருக்கிட்டே இப்போ மோட்டர் வந்துச்சு அதனால இப்போ ஒருத்தருக்கும் கவலைப்பட்டுறது இல்லை. பட் அது ஒரு பெரிய சமாச்சாரம் அவங்க பண்ணது. அடுத்தது இந்த ட்ரெயின் எல்லாத்தையும் ஓடிக்கணும்னு நினச்சாங்க. பட் அதுக்குமே அவங்க போயிட்டாங்க 62 இறந்து போயிட்டாங்க. 62 ஹார்ட் அட்டாக் வந்து இவ்வளோ 52 போயிட்டாங்க அவங்க. அப்புறம் அந்த தேவகோட்டையிலேருந்து காரைக்குடிக்கு பேருந்து வரக்கூடிய அந்த வழித்தடம் வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம்னு கேள்விப்பட்டேன். அது அந்த காலத்தில் ஒரு ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஸ்கூல் நடத்துறதுக்காக எங்கள் ஐயா என்ன பண்ணாங்கன்னா 25 இதுக்கே என்ன காரைக்குடி முனிசிபாலிட்டிக்கே எழுதி கொடுத்தாங்க. அதை கொடுத்து நீங்கள் நடத்துங்க ஸ்கூலான்னு சொல்லி இந்த ஸ்கூலுக்குள்ளே போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆளெல்லாம் கூப்பிட்டு திறந்தாங்க. பட் அதை திறந்ததோடு சரி அப்படியே இருக்குன்னு
அதாவது நீங்க சொல்றது வந்து இன்றைக்கு தேவோட்டை ரஸ்தா பக்கத்துல குப்பை கூடமாக இருக்கும். அதேதான் அந்த குப்பை கூடுற இடம் அந்த 25 ஏக்கரும் வந்து உங்களுடைய ஐயா காலத்துல கொடுக்கப்பட்டதா? அதுக்கு நாங்களும் அதை ட்ரை பண்ணா திருப்பி வந்துச்சுன்னா நாங்களே அதான் பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்தது. இன்றைக்கு வந்து குப்பை கூட்டக்கூடிய இடமாக மலைமலையாக குவிந்து மக்கள் வந்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பை எப்படி போக்குறதுன்னு அது சுற்றுச்சூழல் சீர்கேடாக மாறி இருக்கிறது. முயன்றால் நீங்கள் மறுபடியும் அந்த இடத்தை வாங்கி நமது SMS பள்ளியையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரலாம். இல்லாட்டி ஒரு கல்லூரிகள் துவங்கலாம். அதற்கான ஏன் கார்பரேஷனே நல்ல ஸ்கூல் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம். கார்பரேஷனே முனிசிபாலிட்டியே கொண்டு வந்துடலாம்ல. இங்கே பள்ளிக்கூடத்துக்காக கொடுக்கப்பட்ட 25 ஏக்கர் என்பது இன்றைக்கு குப்பை கொட்டக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. குப்பை கொட்டுறதுக்கு இப்ப வந்து வேற வேற இது பண்ணிருக்காங்க. என்ன புது புது இது கண்டுபிடிச்சிருக்காங்க. போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லார் வீட்லயும் சொல்லிட்டா குப்பை எடுத்துட்டு போகும்போது கண்ணாடி இதுல இது பேப்பர் இதுல துணி இதுல அது இது போட்டு விட்டாங்கன்னா பிரிச்சுக்கலாம். அதாவது அந்தந்த ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு அனுப்பலாம். அதை அனுப்பணும். அந்த மாதிரி பண்ணணும். மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் யார் உண்டாக்கணும்? பப்ளிக்ல இருக்கவங்க ஹிட்டா இருக்கு. அவங்க பண்றத பண்ணாம இருந்தா அவங்களுக்கு எப்படி அந்த அவேர்னஸ் வரும் வராது? ஸோ அது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. அதன் பிறகு இந்த பேருந்து செல்லக்கூடிய அந்த ரோடு நம்ம தான் கொடுத்துருக்கோமா? அது எனக்கு தெரியாது. அது நம்ம எம்எஸ்எம் இல்ல இல்ல அது என்னன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அது வந்து தேவோட்டை ரோடு. தேவோட்டை ரோடு அது. தேவோட்டை ரோட்ல இந்த சிஎம்சி ரோடுன்னு சொல்றீங்கல்ல. ஆமா சிஎம்சி ரோடுனா சேர்மன் மேயப்பன் செட்டியார் ரோடு. ஆ சேர்மன் அது தேவோட்டை ரோடுன்னு அதுவும் சொல்லுவாங்க. அந்த தேவோட்டை ரோட்ல எங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. பங்களான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு. பங்களா தி பங்களா. தி பங்களான்னு அது வந்து அப்ப வந்து தேவோட்டை ரோடு வந்து ரொம்ப சுமார் ஒரு 10 அடி தான் இருக்கும். அதனால ஐயா சொன்னாங்க இவ்வளவு தூரம் சுத்திட்டு போகாம நானே எங்க பங்களாவை சுருக்கிக்கிறேன். சுருக்கிட்டேன்னா நல்ல பெரிய ஒரு அளவு பெரிய ரோடை கொடுத்து ஒரு பஸ் 2 பஸ் போற மாதிரி ரோடை உண்டாக்கி அவன் செவலை கட்டிக்கிட்டு நீங்களே நாங்களே சேர்ந்து செலவில் இடிச்சு செங்கலே கட்டிக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப சமுதாய பணியெல்லாம் நான் இன்னொரு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு செஞ்சையில் இருக்கக்கூடிய இலவச தாய் சேவை நல விடுதி நம்ம தான் கொடுத்தோம். அதுவும் செஞ்சையில தான் இருக்கு பங்களா பக்கத்தில். நிறைய நம்ம சமூக பணிகளும் நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க ஐயா காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. துவாதேசி மடம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தோம். இப்போ துவாதேசி மடத்துல ஆள் வரல. அது எங்கேனது? அது வந்து இதில் இருக்கு. என்ன அது என்ன சொல்வீங்க அந்த கல்லுக்கட்டியிலேருந்து தாண்டி லெஃப்ட் சைடில் இருக்கு. யாரும் இப்போ வந்து துவாதேசியிலிருந்து வச்சு அது 10 வருஷமாகவே இல்லை 15 வருஷமாகவே ஆள் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் நல்லா அளவில் சம்பாதிக்கலாம். ஒருத்தருக்கும் இந்த பிச்சைக்காரங்க நல்ல இடத்துக்கு போகிறாங்க சாப்பிட்டு. ஏன்னா பையங்கள் அங்க வரல பாடசாலைக்கு வரல. சிதம்பரத்திலேயே அது என்ன ஆகி போச்சுன்னா அப்படி இல்லை. என்ன ஆகி போச்சுன்னா இப்ப அவங்க படிச்சுட்டு வெளியில வர்றவங்களுக்கு நல்ல இடம் எங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி அங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே இடம் கிடைச்சது அமெரிக்காவுக்கு போகலாம் சொல்லிட்டு அங்க போறாங்க. அதனால அங்க வரல. அங்க எல்லாம் அந்த காலத்துல படிச்சது இல்லை. சங்கராச்சாரியர் எல்லாம் வந்திருக்காரு அங்கே. சங்கராச்சாரியர் பெரியவர் பெரியவரே வந்திருக்காரு. வந்து அப்போ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்போல்லாம் ரொம்ப பிள்ளைங்கள் இருக்கும். ஆமாம் நிறைய படிப்பாங்க. நிறைய படிப்பாங்க. இப்போ 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 நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். படித்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வேலைக்கு போய் ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ பேரும் அந்த வேலை வர்றதுக்கு ரொம்ப பேர் இல்லை. இந்த மாதிரி ஜாப்ஸ் மலேசியா சிங்கப்பூர் அங்கே எங்கேயோ ஜப்பான் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதா போயிடுறாங்க அங்கே. அது நல்ல நல்ல வருமானம் இருக்குது அதுலேயும். அதனால அது ஒரு வழியில் நல்லது தான். யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு நல்லது பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு வேலை இல்லை. இந்த வேலையை கொடுக்கலன்னா அப்புறம் யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி கண்டிப்பானே நமக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? இப்போ உங்களுடைய தொழில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நான் வந்து பண்ணுறது எனக்கு எங்கள் ஃபேமிலி மோஸ்ட்லி என்னென்ன எல்லாமே எஸ்டேட் தான். எஸ்டேட் தான் பண்ணுறீங்க? எஸ்டேட் கார்டன் எஸ்டேட்டு அப்புறம் ரப்பர் இந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறது ஜென்ரலாக. அப்புறம் ஆத்தூர் கிளாஸ் ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பித்தோம். அது எங்கள் ஃபாதர் காலத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மாடர்னைஸ் பண்ணலாம் அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேண்டாம்னு.
அப்புறம் இப்போ வந்து நான் வந்து நான் ஏன் சொந்தத்தில் நான் பண்ணுறது என்ன லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஜிஸ்டிக்ஸில் ஒரு கம்பெனியாக பண்ணி ஒரு சிறிய லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்கேன். எங்கிட்ட இருக்கிற ஒரு இருக்கும் ஒரு 67 பேர் 70 பேர் வேலை பார்க்குறேன். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான், ஸோ அதனால் இருக்குது. அது மாதிரி பிரான்ச்சஸும் எல்லா இடத்துலையும் சிக்மங்களூர் எஸ்டேட்டு, இதில் நாகர்கோயிலில் மலேசியாவில் வந்து எஸ்டேட் இருந்து இப்போ எங்களுக்கு எஸ்டேட் இல்லை. இங்கே எல்லாம் ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. இங்கே வாடகை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஆள் இப்போ கிடைக்காததுனால ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணல. அங்கே அங்கே இருக்கிறவங்க ரிட்டையர்டாக இருக்கிற அங்கே இல்லாட்டி இங்கேருந்து கூப்பிட்டு போக முடியாது யாரும். அடிக்கடி போவோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் போயிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அது பார்த்துட்டே இருப்போம். அது பார்த்துட்டு இருக்கோம். அது ஒன்று கலெக்ஷன்ஸ் தான். அதனால ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லாது எல்லாம் டேக்ஸ் கட்டுறதுன்னு கட்டுறது அது பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் ஆன் எல்லாமே இருக்கு. உங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என் குடும்பத்தையா? என் குடும்பத்தில் வந்து நானும் என் ஒய்ஃப் ஒன்று ஃபஸ்ட்டு. உங்கள் உடன் பிறந்தவங்க? உடன் பிறந்தவங்க எனக்கு வந்து ரெண்டு சிஸ்டர், மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. மூத்தது ஒரு சிஸ்டர் எனக்கு ஆச்சி. அவங்க வந்து ஏஎம்எம் வீட்டில், நம்ம முருகப்பா ஃபேமிலியில் அழகப்பன்னு சொல்லி அவங்க வீட்டில், எம்ஏ அழகப்பன்னு சொல்லி அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு பழத்தூரில். ரெண்டாவது சிஸ்டர் வந்து சிடிஎன்னு கோட்டியூரில், கோட்டியூர் அவங்க ஃபேமிலியில் அவங்க பிடிச்சிருக்காங்க. நாராயணன், அவர் பையன் வள்ளியப்பன், அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் வந்து மூணாவது வந்து எம்ஏஎம் கோவிந்தன் செட்டியார்னு சொல்லி வைரவன் செட்டியார், வைரவன் ஃபேமிலி அந்த ராயவரம், அவங்க வீட்டில் வைரவன் சொல்லி அவங்க ஃபேமிலியில் பொண்ணு கொடுத்துருக்கான். என் பிரதர்ஸ் வந்து முத்தப்பன்னு எனக்கு யங்கர் பிரதர், அவங்க வந்து ஹீஸ் மேரேஜ் தேவகோட்டை ஓஎம்எஸ்பி வீட்டில், அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்புறம் மூணாவது வந்து சொக்கலிங்கம், சொக்கலிங்கம் அது என் அத்தை வந்து ஏஎம்எம் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவங்களும் நம்ம என் மச்சின அளவு பண்ணிருக்காங்கல்ல, அவங்க எல்டர் பிரதர் முருகனுக்கு, அவங்களுக்கு எங்கள் அத்தையை கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மக அவங்க வீட்டு மகளை எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிருக்காங்க. உங்களுடைய துணைவியா? நாச்சா, நாச்சா எங்கள் நாச்சா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய இருக்காங்க, நல்ல ஹெல்ப் இருக்கு. அலுவலகத்துலேயும் பார்த்துருக்கேன், எல்லா எல்லா எல்லாத்துலேயும் ரொம்ப எனக்கு இதை நல்லா ஒத்துழைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க நல்லா நேர்மையாக பார்த்து நான் நினைக்கிறது அவங்க நினைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. நாங்கள் இப்போ வந்த உடனே ஆச்சு உடனே வந்து வாங்கன்னு சொல்லி உபசரிப்புலாம் எல்லாம் பண்ணும். நான் எதுவுமே பண்ண வேண்டாம், அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்களே வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணி நமக்கு நல்லபடியாக இருந்துச்சுன்னா நம்ம சமூக பணி கல்வி பண்ணலாம், நம்ம நல்லா பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கொண்டாட்டி வந்து நல்லா நம்மளோட இணைந்து அந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரோம். அந்த மாதிரி தான் மனைவி கொடுத்து நல்லா அமைஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒன்று ரெண்டுமே இப்போ பெண்கள், ஒன்று மூத்த பிள்ளை வந்து ஏஎம் வீட்டில் தான் நான் கொடுத்துருக்கேன். எங்கள் அத்தைக்கு மகன் இருக்குது முருகப்பன் சொல்லி, அவங்க இப்போ இப்போ சேர்மனாக இருக்காது கம்பெனியில். டிஐ சைக்கிள் சைக்கிள் அந்த டிவிஷன், அந்த டிவிஷனில் பார்த்துட்டு டிஐ டி டியூப் ப்ராடக்ட்ஸ் அவங்க அதை பார்த்து அவருடைய பள்ளிக்கூடம் ராமசாமி முதலியார் பள்ளிக்கூடம் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க. நல்லா நல்லா இருக்குது. என் மகளும் அவங்களோட ஒத்துழைக்கிறது பார்ப்பாங்க. என் மகன் மூத்த மகன் வந்து ஷீஸ் அ லாயர், ஷீஸ் எம்ஏ பிஏ எம்ஏ பிஎல் பண்ணிட்டு ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் நம்ம அந்த ஆரியமா சுந்தரம் இருக்கார்ல, அவங்க கம்பெனியில் மெட்ராஸில், சென்னையில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. அவன் போய் இப்போ அங்கே பார்க்குறாங்க. என் செகண்ட் டாட்டர் வந்து அவள் அமெரிக்காவில் இருக்காள், அமெரிக்காவில் அங்கே படித்தா. அப்புறம் அவங்க திருப்பி வந்துட்டு அப்புறம் திருப்பி போய் அமெரிக்காவுக்கு தான் போயிருக்காங்க. அவள் என் மாப்பிள்ளை வந்து அங்கே இதில் பள்ளத்தூர், அவங்களும் எம்ஏபிஎல் கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த மில்லெலாம் வச்சுருக்காங்க, ஜவர் மில்ஸ், அந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர். அதனால் அவர் அங்கே இருந்துட்டு அவன் என் சன்னில் வந்து அவர் வந்து இதில் இருக்கார், என்ன ஆலபாமாவில் இப்போ இருக்காங்க. ஹீஸ் அ ப்ரொஃபஸர்,
இந்த யூஏபி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமா சொல்லி கல்வி பணியில் வந்துட்டார். என்ன பண்ணி ரீசன் கல்வி பணியிலையும் இருக்காங்க, ரிசர்ச்லையும் இருக்காங்க. இஸ் அ டாக்டர் ஆல்சோ. ஓ டாக்டர். பட் ஹீ இஸ் சோசன் தி ரிசர்ச் ஃபீல்ட். ஓ சரி. இஸ் டுயிங் வெல். வெரி வெல். நல்ல நல்ல நல்ல. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க. ஆண் குழந்தைங்க. இவங்களுக்கு ஒரு பெண், ஒரு ஆண். என் கிராண்ட் சார், நாலு பேர் இருக்காங்க கிராண்ட் சில்ட்ரன். நல்ல அருமையான சிறப்பான குடும்பம்னு. ரைட். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்முடைய நகரத்த மக்களுக்கு என்னென்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கு? நம்ம இன்னும் நல்லா வரணும். ஏன்னா அறவழி சமுதாயம். சரி, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் நம்ம டைம் முடிஞ்சது. ஸோ இப்போ இருக்க பிள்ளைங்களை நம்ம வந்து நம்ம பழைய வழிக்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் என்ன இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி அதை பழக்கி கொடுப்போம். நல்ல வழியில், நல்ல வழியில் அதை பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு முன்னேறதுக்கு ஈஸி. எல்லாத்தையும் வந்து நம்மளை கேட்கும் போதே அது பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கு. பெரும்பாலான பிள்ளைங்க நம்ம சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேங்க. அது ஏன் கேட்க மாட்டேங்கன்னா, நீங்க சொல்றது தவறா இருக்கு. அதை தவறா நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். விட்டீங்கன்னா நான் என் பிள்ளைங்களை தான் கொஞ்சம் ஈஸியாக தான் விட்டேன். என் மகளே அமெரிக்கால தான் படிச்சேன். நல்லா ஃப்ரீயா என்ன வேணாலும் பேசுற தகுதி இருக்கும். தகுதி வரும். பேசும். அந்த லெவலுக்கு வந்தா உங்களுக்கு எல்லாமே சொல்லும். நீங்களும் அதோட நம்ம அவங்க மதிப்பாங்க, நம்மள ஜாஸ்தியா மதிப்பாங்க. அது அந்த இது கொஞ்சம் பழகிக்கின்றோம். எல்லாமே நான் தான் சொல்றது, நீ பண்ணணும்னு அவசியமே. அன்னைக்கு நிறைய பிள்ளைங்களை பெற்றதுனால சொல் பேச்சு கேட்டாங்க நம்ம அப்பா அம்மா. இன்றைக்கு பிள்ளைங்க வந்து இப்ப வந்து காலம் வந்து மாறி போச்சு. நீங்க இன்டர்நெட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். அதுல அது எல்லாரும் சொல்லுவாங்க, தப்பு தவறு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் சொல்றேன் பாருங்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எல்லாம் கிடைக்கல. இல்லாட்டி எவ்வளோ அறிவு இருக்கும். என்னென்ன கத்துக்கலாம், என்னென்ன ஊர்ல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். ஏதாவது பண்ண முடிஞ்சது நம்மளால. புத்தகத்தை பிறகு ரெண்டு பேஜ்ல ஒரு சிறா ஜீப்ரா இருக்கு, ஆப்பிரிக்கால ஜீப்ரா தெரியும். உள்ளங்கையிலே உலகம் வந்த மாதிரி எத்தனை ஜீப்ரா இருக்குன்னு தெரியும், எப்படி ஜீப்ரா பழகுதுன்னு தெரியும், எப்படி வளருது எப்படி பண்ணுது அவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த முடியிலே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி அறிவுக்கு கொஞ்ச நாள் அவங்க என்ன சொல்றாங்க எப்பன்னா, 2030 மனுஷன் வந்து சிப்பை கண்டுபிடிச்சிருவான் மூளையில போடுறதுக்கு. ஏன்னா நமக்கு மூளையில அவ்வளவு ஃபுல் ஆயிருமா. இந்த மூளையை காப்பாத்துறதுக்காக நடந்துகிட்டு இருக்கு. நடக்குமா அப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம வந்து பழமையை வந்து அதை பண்ணு இதை பண்ணு நம்ம சொல்றதை விட இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மூளை சொல்றதுதான் கேட்பாங்க. கண்டிப்பா அப்ப நான் அதே தான் கேட்பேன். ஸோ அது வந்து அந்த 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 இதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் நம்மளும் அவங்கள பிடிச்சி கட்டாயப்படுத்தி அது இது பண்ணாம வளர்த்து கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. நல்லபடியாக வந்துடுவாங்க. நல்லா வந்துடுவாங்க. நம்ம பண்பாடு நம்ம இது எல்லாம் சொல்லி தந்தா நிச்சயமாக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு முதியோர் இடங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சேன். முதியோர் இடங்கள் இப்போ என்னன்னா, நீங்கள் சொல்லுங்க. மிந்தி வந்து ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தோம், இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடுன்னு ஒரு இருந்தது. அருமாக்கா போயிருப்பாங்க, இதுக்கு போயிருப்பாங்க, இன்னொருத்தர் தான் இன்னொருத்தரை பாத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த பொட்டியடையை விட்டுட்டு வரும்போது அங்கே இருப்பாங்க, இன்னொருத்தரை பாத்துக்கிறதுக்கு வர முடியும். இருக்கா இப்ப அந்த மாதிரி இல்லை. சரி, இப்ப அது இல்லாத போது நம்ம பிள்ளைங்கள நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். இப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒன்னு ரெண்டு அந்த அனுப்பிச்சிடறோம். அனுப்பிச்சிடறோம். நம்ம அந்த பெரிய வீட்டுல தனியா பாதுகாப்பா இருக்க முடியல. உங்க உங்க அப்பச்சி ஆத்தாவை அவங்க நம்பி அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அவங்க பிள்ளை மேல நம்பிக்கை வச்சுதான் அனுப்புறாங்க. என்ன நல்லா சம்பாதிக்கட்டும், அதை பத்தி தப்பே இல்லை. சம்பாதிச்சுட்டு வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அவங்க சில பேருக்கு சில பிள்ளைங்களுக்கு நினைக்கலாம், ஓ நான் அப்பனை காட்டில் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைப்பு இருக்கும். அது வந்து அப்பா வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக பணமால வராது இல்லை. அப்பா ஃப்ரெண்ட்லியாக இருந்தா அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அந்த மாதிரி லெவலில் இருந்தாங்கன்னா இவங்க அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க.
அந்த மதிப்பு மரியாதை இயல்பாகவே வந்துடும், அது உண்மைதான். இதுவரையில் நம்முடைய நோய்வர் நகரத்தார் சேனலுக்கு எம்எஸ்எம்எம் காரைக்குடி குடும்பத்தை சார்ந்த அண்ணன் அவர்கள், திரு சி மெய்யப்பன் அவர்கள் தனது கல்வி பணியாகட்டும் ஆன்மீக பணியாகட்டும் சேவை பணியாகட்டும் அத்தனையும் மிக அருமையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நமக்கு ஒரு நல்லதொரு நேர்காணலை தந்த அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நோய்வர் நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி மூலமாக நன்றி பாராட்டுவதில் நாங்கள் மிகுந்த பேரின்பம் அடைகின்றோம். நன்றி சார். உங்கள் யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.